இமேஜினரி கம்யூனிட்டி இருக்கும், அதாவது திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான சமூகம். அந்த சமூகத்திற்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி கான்செப்ட் கொண்ட திரைப்படம் தான் இந்த மிட்சம்மர். இந்த படமும் ஒரு இமேஜினரி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோட வாழ்க்கை முறையை பற்றியது தான். அவங்களோட பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கும், கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பிங்கான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. சோ அதனால குழந்தைங்களோட பார்க்க தவிர்த்துடுங்க. திரைப்படத்தோட சுருக்கம் இதுதான். டேனி ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், நியூயார்க்கில் தங்கி படிக்கிறான். பீதியை கலப்புற மாதிரி அடிக்கடி டேனியோட சிஸ்டர் டேனிக்கு ஒரு சில இமெயில்ஸ் அனுப்புவோம். இதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆன டேனி தன்னோட டிப்ரெஷனை கிறிஸ்டின் கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறான். கிறிஸ்டின் வந்து டேனியோட பாய் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் 4 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நாளுக்கு நாள் டேனியோட புலம்புல அதிகமாகிறதுனால பிரேக்கப் பண்ணலாமா அப்படின்ற யோசனையில கிறிஸ்டின் இருக்கான். அப்பதான் டேனி கிட்ட இருந்து கிறிஸ்டினுக்கு ஒரு கால் வருது. டேனியோட சிஸ்டர் அவ அம்மா அப்பாவையும் கொண்டுட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் டேனி வந்து ட்ராமடைஸ் ஆகிறான். இந்த சிச்சுவேஷன்ல அவளை பிரேக்கப் பண்ண சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினும் டேனி கூடவே இருக்கான். உலகத்துல இருக்கிற மனிதர்களின் கலாச்சாரங்களை பற்றிய ஆய்வு தான், ஆய்வு செய்யற துறை தான் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. அந்த துறைக்கு தான் கிறிஸ்டின், ஜோஷ், பேலே அண்ட் மார்க் படிக்கிறாங்க. என்னோட கிராமத்துல 90 வருஷத்துக்கு ஒரு முறை மிட்சம்மர் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அதை நீங்க கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு பேலே எல்லாரையும் வந்து இன்வைட் பண்றான். ஜோஷியும் தன்னோட தீசிஸ்க்காக பேலேயோட கிராமத்துக்கு போகலான்னு முடிவு பண்றான். கூடவே மார்க் அண்ட் கிறிஸ்டியனுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடுறான். கிறிஸ்டியன் தன்னை தனியா விட்டுட்டு ஸ்வீடன் போறது டேனிக்கு அப்பதான் தெரிய வருது. ஒரு பெரிய ஆர்குமெண்ட்க்கு அப்புறம் டேனியும் கிறிஸ்டினோட ஸ்வீடன் போறான். இந்த கிராமத்துக்கு போன பிறகுதான் படத்தோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் படத்துல என்ன நடக்கும்னு நான் சொல்ல போறது இல்லை, ஆனா அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறையை பத்தி தான் சொல்ல போறேன். ஹாரர் காட்சிகள் கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுக்கிட்டு அதை அழகா பாத்தீங்கன்னா இந்த இமேஜினரி கம்யூனிட்டியோட பழக்க வழக்கம் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இந்த ஆர்கா கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் இயற்கையை தெய்வமா வணங்குறாங்க. இயற்கை தான் அவர்களுடைய முன்னோர்களும் நம்புறாங்க. அதனால தங்களோட வாழ்க்கைய வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு 3 சீசன் வாரியா பிரிச்சு வாழ்றாங்க. அந்த கிராமத்து மக்களோட அதிகபட்ச ஆயுட்காலமே 72 வயசு தான். ஒரு நபருக்கு 72 வயசு நிறைவடைஞ்சதும் அவர் சூசைட் பண்ணிப்பார். இது இந்த சமூகத்தோட ரூல்ஸ் ஒன்று. இதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப வயசானவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்து படுகையாகி உடலாலும் மனசாலும் அவஸ்தப்பட்டு இறந்து போறதை அவங்க விரும்பல. இப்படி சடங்கு செஞ்சு தற்கொலை செஞ்சுக்கும் போது அவங்களுடைய ஆத்மா வந்து ரீசைக்கிள் ஆகும்னு நம்புறாங்க. எப்படி ரீசைக்கிள் ஆகும்னா, இந்த 72 வயசு முதியவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணு கர்ப்பம் தரிக்கணும். இந்த முதியவர் இறந்த பிறகு இவரோட பெயரை அந்த பொண்ணோட கருவுக்கு வைப்பாங்க. இதனால அந்த முதியவர் இறந்து போகல, பட் அவர் லைஃப் அந்த குழந்தை ரூபத்துல கண்டினியூ ஆகும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. இயற்கைக்கு அடுத்து சொந்தங்களை முதன்மைப்படுத்தி தான் இந்த மக்களோட வாழ்க்கை முறையே இருக்கும். இந்த தற்கொலை சீன் உட்பட இன்னும் நிறைய சீன்ஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டேனி நியூயார்க்ல இருக்கும்போது அவ குடும்பத்தை இழந்த தருணத்துல அவ தனியா தான் அந்த இழப்பை ஃபேஸ் பண்ணுவான். கிறிஸ்டியோட இருந்தாலுமே தன்னோட குடும்பத்தோட ஞாபகம் வரும்போதெல்லாம் டேனி தன்னை தனிமைப்படுத்திட்டு அழுற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கும். ஆனா டேனி மேக்யூன் ஆனதுக்கு அப்புறம், அந்த சமூகத்துல ஒருத்தியானதுக்கு அப்புறம் ஒரு சம்பவத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு அழுவான். அந்த சமயம் டேனிய சுத்தி இருக்கிற 5-10 பெண்கள் டேனி கூட சேர்ந்து அழுவாங்க. அவங்க அழகா மாதிரி நடிக்க மாட்டாங்க, பட் டேனி மாதிரியே கத்தி கதறி கண்ணீர் விட்டு அழுவாங்க. உன்னோட பெயின் எனக்கும் புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இப்ப இல்ல, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இக்கட்டான சூழல்ல பிசினஸ் எல்லாம் அடி பிச்சு எட்டுச்சு. நான் வந்து எப்படி சொல்றேன், படுத்த படிக்கையான ஒரு ஃபீல் மாதிரி எனக்கு இருந்தது. அந்த நேரத்துல கையில காசே கிடையாது, நான் கையில காசு இல்ல, கவலாம் பட மாட்டேன். ஆனா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தைய தெரியும், அவ வந்து எனக்கு வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, நீ கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், அதெல்லாம் வேணாமா, கிரெடிட் கார்டு நீயே வச்சுக்கிற, உனக்கு இருக்கிற கஷ்டத்துல வந்து அதெல்லாம் வேலைக்காவாது, உன் புருஷனுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஏ உன்னை விட எனக்கு என்ன பெருசா முக்கியம், நீ சொல்லு எப்போ எப்ப வேணும் சொல்லு அப்படின்னு, நான் கொடுத்துருவனுக்கு தெரியும், அதெல்லாம் நீ எப்போ சொல்லு அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நானும் வேணா வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு காலகட்டத்துல சரி எனக்கு வரப்போகுது அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னால முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன்.
அதுக்கு என்னென்னமோ வந்து சொல்ற, அதாவது நம்ம கூட இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. அதாவது நீ கவலைப்படாத, நான் உனக்கு செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்ல அப்படின்ற மாதிரி பாவலா காட்டுற மாதிரி எல்லாம் இவங்களோட இருக்காது. ரியலா, ரியல் எமோஷன், அந்த ரியல் எமோஷன் அழகு பாத்தீங்களா, அது செம்மையா இருக்கும். அந்த அழகெல்லாம் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சில பேர் பார்க்கும்போது என்னடா லூசுத்தனமா அழறாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஒரு குயின் அவ என்ன எப்படி கஷ்டப்படுறா, அந்த கஷ்டத்தை நானும் எடுத்துப்பா. அவங்க சாப்பிட உட்காந்தா நானும் சாப்பிடுவேன், அவ கையில ஸ்பூன் எடுத்து தான் நான் ஸ்பூன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா, அதாவது கூட இருந்துட்டே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, உண்மையா வாழணும். அதனால எனக்கு அந்த கிரெடிட் கார்டு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு அது பார்க்கும்போது சம சிரிப்பா இருந்தது ஒரு பக்கம், இருந்தாலும் உண்மையாவே அந்த அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சது எனக்கு. ஆக்சுவலி சோ அந்த கண்ணீர் விட்டு கத்துற சீன் தான் எனக்கு வந்து மனசு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆச்சு. அந்த சீன் வந்து உளவியல் ரீதியா பார்த்தா நம்ம அழும்போது நம்மளோட சேர்த்து வேற ஒருத்தரும் அழுதா அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபீல் ஆகும். இந்த கிராமத்து மக்கள் கொஞ்சம் சின்ன குரூப் தான், எங்க பார்த்தாலும் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமான்னு சுத்தி சுத்தி ரத்த சொந்தங்களாவே இருக்கும். இவங்க கசின்ஸை கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் பெரும்பாலும் அந்த உறவுகள் அவங்க ஆதரிக்கிறது இல்லை. சொந்தத்துக்குள்ள குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தை ஆரோக்கியமா இருக்காது அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வெளியாட்களை தங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க உள்ள பெண்களோட உறவு வச்சு அனுமதி தராங்க. சோ இந்த காரணத்துக்காக தான் பேலே வந்து தன்னுடைய நண்பர்களை அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வந்தா முதல்ல ஒரு கல் மூலியமா தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் தெரியப்படுத்துவான். அவன் மசியாத பட்சத்துல அவனுக்கு வசியம் செஞ்சு தன் வழிக்கு கொண்டு வருவான். அந்த வசி என்னன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தங்களோட சமூக கலாச்சாரத்து மேல மிக பற்று கொண்ட இவங்க அதை இழிவுபடுத்துறவங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த கிராமத்தை விட்டு வெளியூருக்கு படிக்க இல்ல வேலை செய்ய போனாலும் இந்த மிட்சமர் ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பா வந்துடணும். அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன். 90 வருஷத்துக்கு ஒரு தடவை செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் 9 நாட்களுக்கு நடக்கும். அதுல கடைசி 9வது நாள் 9 பேரை பலி கொடுத்த பிறகுதான் இந்த கொண்டாட்டம் பூர்த்தி ஆகும். டைரக்டர் ஹாரி ஆஸ்டரோட ஒரு சில அனுபவங்களை இந்த படத்துல வச்சிருக்காரு. டேனி அண்ட் கிறிஸ்டின் ரிலேஷன்ஷிப்ல நடந்த இந்த விரிசல் ஹாரி வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாம், தன்னோட பிரேக்கப்ல நடந்த போராட்டங்களை டேனி கேரக்டர் வழியா வெளிப்படுத்திருக்காரு. அதனாலதான் படம் முழுக்க அழுதுகிட்டே இருந்த டேனி படத்தோட இறுதியில கிறிஸ்டின் எரிஞ்சு சாம்பலாகும் போது டேனி சந்தோஷமா சிரிக்கிறார். சோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமானுஷ உணர்வு கிடைக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ரசா ஆகும். அதாவது நான் நிறைய படம் பார்த்திருப்பேன், நம்ம இதோட பயங்கரமான படம் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா வந்து சொல்லப்பட்ட கதைகள் காட்சி அமைப்புகள் எல்லாமே டிஃப்ரெண்ட். பொதுவாகவே நமக்கு இருட்டு பார்த்து தான் பயமா இருக்கும், ஆனா இது அப்படியே வெளிச்சத்தை பார்த்து பயமா வந்து உண்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருச்சு. நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கு. இவரோட படம் வந்து ஹெரிடேட் கூட நீங்க பாக்கலாம், அதுவும் தரமான படம் தான். எனக்கு என்னமோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தெரிஞ்சது இந்த படம் பார்க்கும்போது. இந்த படம் ஆனா டோட்டலா வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. மோஸ்டம் வந்து நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது அந்த படத்தை பாக்காதீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும்போது இந்த படத்தை பாருங்க, அவ்வளவா டிப்ரெஸ் ஆகாது. மனசு வந்து ரொம்ப இலகரிய மனதை வந்து இந்த படத்தை பாக்காதீங்க, அதுவும் ரிஸ்க் தான். சோ முக்கியமா இந்த படம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்தா மிஞ்சி போனா எனக்கு ஒரு மணி நேரம் சங்கடமா இருக்கும், நடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சங்கடமா இருக்கும். மற்றபடி இது ஒரு நம்ம படமா பாருங்க. இந்த மாதிரி சமூகம் வந்து நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சில விஷயங்கள் நாமளே காதுபட கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி சூனியம் பிலி சூனியம் இதுக்காக வந்து காவு கொடுக்குறாங்க, மக்களை வந்து குழந்தைய காவு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, பலி கொடுக்கறது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது ஒரு பார்ட்டு தான், நீங்க அது பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரியாலிட்டியா காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்க, எப்படி எல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே இல்ல, சின்ன விஷயம் தான். நமக்கு வந்து ஏதோ தெரியாத விஷயத்து கூட இது வந்து என்னடா இதெல்லாம் போய் நம்புறீங்க அப்படின்னு வந்து கேள்வி நம்ம கேட்போம்ல, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம்ல, ஆனா அது அவங்களுக்கு பெரிய விஷயம். இப்ப பள்ளி வந்து சில பேர் பள்ளி பண்ணா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பாத்துருக்கலாம் தெரியல, எங்க வீட்லயே பண்ணிருக்காங்க, சொல்லி சொல்லிதான். அப்புறம் வந்து இப்ப எங்க அம்மா எல்லாம் பண்றது, அப்ப எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பள்ளி எல்லாம் ரொம்ப வந்து சம்பிரதாயம் இல்லாம பாப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏன் நான்லாம் பள்ளி பார்த்தாலே அடிச்சு வச்சிருவேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச பள்ளி சாவடிக்கிட்டே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கூட என்ன கேட்டிருக்காரு. என்ன நம்ம என்ன பண்றது, பள்ளி வந்து கண்ட இடத்துல போகுது, நம்ம அதை போய் திடீர்னு தனியை குடிச்சனா வருது, என்ன ஆக முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அதனால நமக்கு அது கெடுதல் தான் கொடுக்குது. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு அது வந்து சம்பிரதாய பிரகாரம் அது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதை பேசினா பேசிட்டே போவேன். தேங்க்யூ சோ மச்.